ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. டிஸ்டிங்கிஷ் கொஸ்டின்ஸ், வேறுபடுத்துகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் வேறுபடுத்துகிற இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்கிஷ் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதே வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் மேப் பிளேசஸ் மேப்பில் வந்து எந்தெந்த பிளேசஸ்லாம் ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டடாக எந்த மாதிரி பிளேஸ் எந்தெந்த பிளேசஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துக்குமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா டெஃபினெட்லி டிஸ்டிங்கிஷ் மேப்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி சேனலை புதுசாக இருந்தால் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடுங்க. ஸோ ஐ ரிமம்பர் தட் லைக் மறக்காமல் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்கிஷ் கொஸ்டினை பொறுத்தவரை இங்கிலீஷ் மீடியத்துக்கு எதுன்னு சொல்லிடுறேன். ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் சோர்சஸ், அடுத்து மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அடுத்து தாமிரபரணி அண்ட் காவேரி, சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அண்ட் இன்டென்சிவ் ஃபார்மிங், வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸு, அடுத்து வெஸ்டர்ன் கோஸ்டல் அண்டு பிளெயின் அண்டு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், வெதர் அண்டு கிளைமேட்டு, ராபி அண்டு காரிஃப் க்ராப்ஸு, அடுத்து அலுவல் சாயில் அண்டு பிளாக் சாயில், கன்வென்ஷனல் அண்டு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், ஃபுட் க்ராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் க்ராப்ஸு, சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இந்த 13 டிஸ்டிங்கிஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 13லேருந்து தான் கேட்பாங்களா அப்படின்னா இந்த 13க்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது படிக்கிறதுனே தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதுக்கு இந்த 13லாம் முக்கியம் அப்படின்னு தெரியிறப்ப ஃபஸ்ட் இந்த 13 படிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எப்பவும் படிக்கிறபடி வந்து மற்றது வந்து படிங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, முதல் முக்கியத்துவம் இந்த 13 க்வெஸ்சனுக்கு கொடுங்க. ஆஸ் யூஷுவல் தமிழ் மீடியம் அப்படின்னு பார்க்கையில் புதுப்பிக்கத்தக்க வளம், புதுப்பிக்க முடியாத வளம், அடுத்து உலோகம் மற்றும் உலோகமற்ற தாதுக்கள், தாமிரபரணி மற்றும் காவிரி, வாழ்வாதார விவசாயம் மற்றும் தீவிர விவசாயம், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி, வானிலை மற்றும் காலநிலை, ராஃபி மற்றும் காரிஃப் பயிர்கள், வண்டல் மண் மற்றும் கருப்பு மண், மரபு மற்றும் மரபு சாரா ஆற்றல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி, உணவு பயிர்கள் மற்றும் உணவு அல்லாத பயிர்கள், மேற்புற நீர் மற்றும் நிலத்தடி நீர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது மேப் இம்பார்ட்டன்ஸ் நான் என்னென்ன அப்படிங்கிறது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அடுத்து ரீசனபிள் கொஷின், அந்த காரணம் கூறுக சொல்லுவாங்களே, ஸோ அதில் உள்ள முக்கியமான ஒரு 5 காரணம் ரீசனபிள் கொஷின் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் எப்பவும் போல் தான் PDF லிங்க் கேட்பீங்க. PDF லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் PDF-ஐ, ஓகேங்களா? கிவ் ரீசன் ஒய் ஹிமாலயாஸ் ஆர் கால்டு யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ், அடுத்து வெஸ்டர்ன் கோட் பிளைன்ஸ் இஸ் நேரோ, அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா, ஃபார்மர்ஸ் விச் ஆர் ஓவர் ஃப்ரம் இன்ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரைன் வாட்டர் ஹேவிங் நெசசரி, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இமயமலை ஏன் இளமடிப்பு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது, மேற்கு கடற்கரை பகுதி குறுகியது, விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு, விவசாயிகள் கனிம விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயம் மாறுகிறார்கள். ஸோ இதுக்கான இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு அவசியம், ஸோ இதோடைய அதோடைய ரீசன்ஸ்லாம். அடுத்தது மேப் அப்படின்னு பார்க்கையில் இத்தாலி, கிரேட் பிரிட்டன், செர்பியா, கிரீஸு, பல்கோரியா, ருமேனியா, ஃப்ரான்ஸு, அச்சுசக்தி நாடுகள், நேசசக்தி நாடுகள், அதாவது அச்சுசக்தி நாடுகள், நேசசக்தி நாடுகள் அப்படின்னா ஆக்சிஸ் பவர் கண்ட்ரிஸ், அலைடு பவர் கண்ட்ரிஸு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹிரோஷிமா, நாகசாய், ஹவாய் தீவு, மாஸ்கோ, பிரான்ஸ்கோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அடுத்து மெட்ராஸு, கள்ளக்காடு, எட்டயபுரம், திருநெல்வேலி, நாகலபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, ராமநாதபுரம், காளையார் கோவில், ஈரோடு, திண்டுக்கல், கோவை, சென்னிமலை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், ஆற்காடு, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கான PDF லிங்க் நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ தீஸ் ஆல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்கிஷ் வேறுபடுத்துக்க அண்டு இம்பார்ட்டன்ட் மேப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து நல்லா படிங்க. இது எல்லாத்தையும் நல்லா படிக்க முடியுமா, டெஃபினெட்லி வந்து உங்களால் நல்ல மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ PDF லிங்க் நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு கொஸ்டினையும் அட்டன் பண்ணாமல் வந்துடாதீங்க, எல்லா கொஸ்டினையும் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ணி வச்சுருந்தீங்கனாவே மார்க் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினுமே வந்து தெரியலாட்டியும் பரவாயில்ல, அது ரெலவெண்ட்டான ஆன்சர் வச்சு அட்டன் பண்ணி வச்சுருங்க, அதுக்கு 1-2 மார்க் போட்டு பாஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடுங்க. எனிவே தேங்க்யூ.